ஜப்பான் நாட்டில் ஏன் கல்லறைகளில் கியூஆர் கோட் வைக்கிறாங்க வாங்க தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் உங்கள் சாப்பாட்டில் இருக்க பூண்டை ஒதுக்கி வைக்கிறீங்கன்னா நீங்கள் பெரிய தப்பு பண்ணுறீங்க. ஏன்னா பூண்டு வந்து கேன்சரை ஃபைட் பண்ணுறதுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆன்டிபாக்டீரியாவும் ஒர்க் ஆகுது. நீங்கள் ஒரு தண்டர்ஸ்டோமை ஏரோப்ளைன்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். புதுசாக கல்யாணோட கப்புள்ஸோட கையில் இருக்க ரிங்கை வந்து ஏன் லெஃப்ட் ஹேண்ட் ஃபிங்கரில் இருக்குன்னா, நம்ம ஹார்ட்லேருந்து வர ஒரு வெயின் வந்து லெஃப்ட் ஹேண்ட் ரிங் ஃபிங்கரில் தான் வந்து இருக்குதாம். கொக்கோ கோலா ட்ரிங்கோட ஃபுல் ரெசிபி வந்து இவங்க ரெண்டு பேர்த்துக்கு மட்டும்தான் தெரியும். அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேர்த்தையுமே ஒரே ஃப்ளைட்டில் போகவும் மாட்டாங்க. ஏன்னா அங்கே போகிற பிளைன் வந்து கிராஷ் ஆகி அவங்க ரெண்டு பேருமே செத்து போயிட்டாங்கன்னா கொக்கோ கோலாவோட ரெசிபி தெரியாமலே போயிடும். இதுதான் ஃபோர் ஸ்டேட் மானுமெண்ட். இது வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்குது. இது வந்து நாலு இடங்களோட பார்டரை வந்து ஒரே இடத்துல வச்சுருக்கு. ஜப்பான் நாட்டில் ஒருத்தர் வந்து செத்து போயிட்டாருன்னா அவரோட கல்லறையில் வந்து கியூஆர் கோடு வந்து வைப்பாங்களாம். அது ஏன்னா அவரோட ஃபுல் பர்சனல் லைஃப் லைனை வந்து அதில் வீடியோவாக வச்சுருப்பாங்களாம். மைக்ரோவேவ் ஓவன்லேருந்து வர ரேடியேஷன் வந்து ஃபுட் மாலிகுல்ஸ் வந்து அழிச்சுட்டு நீங்கள் நினச்சிட்டு இருந்தால் தப்பு. ஏன்னா அதில் வந்து வர ரேடியேஷன் வந்து ஃபுட் மாலிகுல்ஸ் வந்து டேமேஜ் பண்ணாது. முட்டையில் இருக்க மஞ்சக்கரு வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணிங்கன்னா பெரிய தப்புன்றீங்க. ஏன்னா முட்டையில் இருக்க மஞ்சக்கரு வந்து நியூட்ரிஷனுக்கான தங்க பகுதியில்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.